பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கலிலேயா கடற்கரை ஓரத்திலிருந்து உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த பகுதியில் தான் இயேசு மலைப்பிரசங்க செய்த இடமும் இருக்கிறது. ஆண்டவருடைய மலைப்பிரசங்க மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் இருக்கிறது. வாசித்தீங்களா? அதை வாசித்து அறிந்து அதன்படி வாழ அர்ப்பணித்து கொண்டா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆசீர்வாதமான வசனத்தில் 10:5, 6 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதாவது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதி, தேவன் வந்து நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிற தேவன் என்பதாகவும் அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம நீதியாய் நடக்கணும் என்பதில் தேவன் அதிக அக்கறை உள்ள தேவன். நான் நீதியாக நடக்கணும், நாம் ஒவ்வொருவரும் நீதியாக நடக்கணும். அநீதியான காரியத்துக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் வந்து வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஊழியர் செய்யலாம், எந்த ஒரு காரியத்திலும் அநீதியாய் தேவன் விரும்பாத அநீதியான எந்த காரியத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இது அநீதிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர். அப்போ நீதியின் மேலே ஒரு பசி தாக நமக்கு இருக்கணும். நாம் அப்படி நடந்து கொள்ள நாம் அர்ப்பணிக்கணும், முயற்சிக்கணும். நம்முடைய தேசத்தில் அநீதியான காரியம் நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜெபிக்க முடியும்ல? அதை குறித்து ஒரு பாரம், வேதனை உங்களுக்குள்ள வரணும் இல்லை? என்ன நடந்தால் நமக்கு என்ன, நம்ம மாத்திரவா முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேசத்தில் ஆளுகிறவர்கள் பல சமயத்தில் அநீதியான காரியத்தை செய்யும்போது பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, குழந்தைகளுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, ஒரு சாராருக்கு ஜாதி என்கிற பெயரில் அநீதி இழைக்கப்படுகிறது. அது மாதிரி அநீதி விவசாயிகளுக்கு, அது மாதிரி சிறு வியாபாரிகளுக்கு சிலர் பாதிக்கப்படுகிற அநீதியான காரியம் தேசத்தில் நடக்கும்போது அது அநீதினு நமக்கு தெரிஞ்சால் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம அது மேலே பசி தாகம் உள்ளவள் ஆண்டவரே, இந்த அநீதியெல்லாம் மாறி எங்களுடைய தேசத்தில் நீதியான காரியம் நடக்கணும், இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும், நீங்கள் அதுக்கு உதவி செய்யுங்கன்னு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். என்ன நடந்தால் நமக்கு என்ன, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அநீதி ஒரு மனிதனுக்கு இழைக்கப்பட்டால் நம்ம பாரம் கொள்ளணும், வேண்டுதல் செய்யணும். இந்த மாதிரி காரியத்தை நாம் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். அப்போ தேவன் அதை பார்த்து நீங்கள் திருப்தியாக இருக்கும்படி ஆசீர்வதிப்பா. உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் உண்டாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். அப்போது நீங்கள் தேசத்தின் மேலே மற்றவங்க மேலேயும் அக்கறை நமக்கு இருக்கணும். சுயநலமாக நம்ம வாழ்ந்துடக்கூடாது, சரியா? அப்போ யோசித்து பாருங்கள், நான் ஏதாவது அநீதியான காரியம் செய்கிறேன்னா, யாருக்காவது அநீதி செய்திருக்கனா, உங்கள் நிமித்தம் யாராவது அது மாதிரி அநீதியான ஒரு காரியம் உங்களால் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் சரிப்படுத்திடுங்க. அவன்ட்டி மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாயிருங்க. காரியத்தை சரிப்படுத்தி கொண்டாதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் இருக்கும். அது மாத்திரல்ல, ஒரு நாள் அநீதிக்கு இடம் கொடுத்துறாதங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேசத்தில் அநீதி நடந்தாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துறாதங்க. உங்களுடைய உள்ளத்தில் அது பாதிக்கப்படணும். ஆண்டவரே நோக்கி, ஆண்டவரே, இந்த அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்படுது, இந்த காரியத்தை மாற்றுங்கப்பான்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். நம் உள்ளத்தில் நீதியை குறித்த பசியும் தாகமும் இருக்கணும். நீதி தான் தேசத்தில் காணப்படணும், அநீதியை நாம் எதிர்க்கிறோன்றதை வெளிப்படுத்தணும், சரியா? ஆண்டவரே, நீர் நீதி உள்ள நியாயாதிபதி அப்பா, நீதி உள்ள தேவன். நாங்களும் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவளாக வாழணும். ஒரு நாள் அநீதியான காரியத்தை நாங்கள் செய்துவிடாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்தில் நடக்கிற அநீதியான காரியத்தை மாற்றி நீதியும் நேர்மையும் காணப்பட கருத்தாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.